முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோருடன் மெரினா கடற்கரைக்கு வந்த மதுசூதனன் முதலில் அண்ணா நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினார். பின்னர் எம்ஜிஆர் நினைவிடத்திற்கு சென்று மதுசூதனன் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து ஜெயலலிதா நினைவிடத்திற்கும் சென்று மதுசூதனன் மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மதுசூதனன், சட்ட போராட்டம் நடத்தி அதிமுகவின் சின்னம் இரட்டை இலையை மீட்பது உறுதி என்றார். புரட்சி தலைவி அம்மா, புரட்சி தலைவி எம்ஜிஆரால் பெறப்பட்ட இரட்டை இலை சின்னம் சில சூழ்நிலையில் முடக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் சட்ட ரீதியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு நாங்கள்தான் உண்மையான எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மானுடைய பக்தர்கள் என்பதை நிரூபித்து காட்டும். சசிகலா படத்துடன் சென்று பிரச்சாரம் செய்யவே டிடிவி தினகரன் தரப்பு அச்சப்படுவதாக மதுசூதனன் கூறினார். மேலும் டிடிவி தினகரன் தேர்தல் அலுவலகத்தில் கூட சசிகலாவின் படம் இல்லை என்று அவர் தெரிவித்தார். அந்த சசிகலா படம் போடுவதற்கே பயந்து கொண்டிருக்கிறார்கள். சசிகலா படத்தை போடுவதற்கே அவர்கள் தேர்தல் அலுவலகத்திலேயே சசிகலா படம் இல்லை. அந்த அளவு மக்களிடத்தில் சசிகலா பேரிலும் இவர்கள் இந்த குடும்பத்தின் பேரிலும் வெறுப்பாக இருக்கிறார் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். அங்கே இருக்கிற அதிமுக நண்பர்கள், உண்மையான அதிமுக இங்கே ஓபிஎஸ் தலைமையில் இருக்கிற இயக்கம்தான். ஆகையால் தான் கையிலே காசு இல்லாதவனையும் நெஞ்சிலே மாசு இல்லாதவர்களை வைத்துதான் ஓபிஎஸ் கழகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். தொடர்ந்து இன்று காலை தனது ஆதரவாளர்களுடன் ஊர்வலமாக சென்ற மதுசூதனன் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் போட்டியிடுவதற்கான வேட்புமனுவை தாக்கல் செய்தார்.